அனைவருக்கும் வணக்கம். அறிவிப்பில் சொல்லியிருந்தது போல இங்கு சொல்லக்கூடிய கருத்துகள் எல்லாமே என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டவை. அதை பலருக்கும் சொல்ல வேண்டும், தேவையில் இருப்போருக்கு விருப்பமுள்ளோருக்கு சொல்ல வேண்டும் என்ற விருப்பத்தில் சொல்லப்படுபவை. மற்றபடி நான் பொருளாதார ஆலோசகரோ முதலீட்டு ஆலோசகரோ இல்லை. எனக்கு பொருளாதாரத்தில் பெரிய நிபுணத்துவம் எல்லாம் கிடையாது. என்னுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். செலவு, சிக்கனம், சேமிப்பு, இந்த மூன்றுமே பொருளாதாரத்தின் மிக முக்கியமான அங்கங்கள். பொருளாதாரத்தின் முக்கியமான அங்கங்கள் என்று சொல்வதை விடவும் வாழ்க்கையின் முக்கியமான அங்கங்கள் என்று சொல்லலாம். பொருளாதாரத்தை ஒரு சங்கிலி தொடராக நீங்கள் கற்பனை செய்து கொண்டால் செலவு, சிக்கனம், சேமிப்பு இந்த மூன்றுமே அவற்றின் இடையில் இருக்கக்கூடிய கண்ணிகளை போன்றவை, வளையங்களை போன்றவை. இவற்றில் எது ஒன்று உடைந்து போனாலும் மொத்தமாக அந்த பொருளாதாரம் என்கிற அந்த சங்கிலி தொடர் அறுந்து போய்விடும். எனவே செலவு, சிக்கனம், சேமிப்பு இந்த மூன்றுமே பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கையினுடைய முக்கியமான அங்கங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சம்பாதிக்காமல் கூட இருக்க முடியும், ஆனால் செலவு செய்யாமல் நீங்கள் இருக்கவே முடியாது. நீங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள், எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொண்டாலும் கூட அடுத்த வேளை உங்களுக்கு பசி எடுக்கும், உணவு தேவைப்படும். அப்போது நீங்கள் உணவை செலவு செய்கிறீர்கள். நீங்கள் பணியாற்றுகிறீர்கள், நடந்து செல்கிறீர்கள், பயிற்சி செய்கிறீர்கள், வேலை செய்கிறீர்கள். இப்படி எது செய்தாலும் உங்கள் உடம்பில் உள்ள ஆற்றலை செலவு செய்கிறீர்கள். இப்படி எது செய்தாலும் ஏதோ ஒன்று செலவு ஆகிக்கொண்டே தான் இருக்கும். இப்போது இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய டேட்டாவை செலவு செய்கிறீர்கள், அதைவிட முக்கியமானதாக உங்களுடைய நேரத்தை செலவு செய்கிறீர்கள். எனவே செலவு என்பது தவிர்க்க முடியாதது. செலவை நீங்கள் ஒருபோதும் தவிர்க்க முடியாது. நீங்கள் சம்பாதிக்காமல் கூட இருக்கலாம், விரும்பினால் சம்பாதிக்காமல் இருக்கலாம், ஆனால் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் செலவு செய்தே தான் ஆக வேண்டும். எனவே இந்த செலவின் மீது நமக்கு கூடுதலாக கவனம் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு செலவும் எப்படி செய்யப்படுகிறது என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக நாம் செய்யக்கூடிய செலவுகள் பொருட்கள், சேவைகள் என்று இரண்டு விதமாக பிரிக்கலாம். பொருளாக ஒரு பண்டமாக நீங்கள் எதையாவது ஒன்றை கொடுத்து வாங்குகிறீர்கள், பணம் கொடுத்து எதையாவது வாங்குகிறீர்கள், அவையெல்லாம் பொருட்கள். மற்றொன்று சேவைகள். சேவைத்துறை என்பது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அவற்றில் ஒரு சில சேவைகள் இப்போது பண்டங்களாக மாறி வருகின்றன. நவீன பொருளாதார அளவீடுகளில் அவை பண்டங்களாக மாறி வருகின்றன. உதாரணமாக செய்தி என்பது ஒரு சேவை, ஆனால் இப்போது நியூஸ் இஸ் ஏ ப்ராடக்ட் என்று சொல்லப்படுகிறது. செய்தி என்பது ஒரு பொருளாக, பண்டமாக மாறிவிட்டது. எனவே இப்படி பல சேவைகள், தொலைத்தொடர்பு என்பது ஒரு சேவைதான், ஆனால் அது ஒரு பண்டமாக இப்போது மாறிவிட்டது. இணையவழி சேவை என்பது ஒரு பண்டமாக மாறியிருக்கிறது. ஆனால் மருத்துவம் என்கிற சேவை இன்னமும் சேவையாகத்தான் இருக்கிறது. இப்படி ஒரு சில சேவைகள் மட்டும் பொருளாக, பண்டமாக, கமாடிட்டியாக மாறிவிட்டன. எனவே பெரும்பாலானவை பொருட்களாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை குறித்து நாம் செலவு செய்யும் பொழுது என்னென்ன கவனிக்க வேண்டும் என்பதில் நமக்கு ஒரு தெளிவு தேவை. பொதுவாக ஒரு பொருளை வாங்கும் பொழுது எனக்கு இரண்டு விதமான அம்சங்களை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புவேன். என்னுடைய தனிப்பட்ட பழக்கமாக இருக்கும் இரண்டு அம்சங்களை அதில் கவனிக்க வேண்டும் என்று விரும்புவேன். முதலாவது ஒரு பொருளின் மதிப்பு, இரண்டாவது அந்த பொருளுக்காக செலவு செய்யப்படும் தொகை யாருக்கு போய் சேருகிறது என்பது. இந்த இரண்டையுமே கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புவேன். ஒரு பொருளின் மதிப்பு என்பது என்ன என்றால், ஒரு பிரண்டை கட்டு நீங்கள் வாங்குகிறீர்கள் சந்தையில், காய்கறி சந்தையில் வாங்குகிறீர்கள். ஒரு கட்டு பிரண்டை வாங்குகிறீர்கள், அது 20 ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பிரண்டையை வாங்கி பார்க்கிறீர்கள், ஒரு 10 கட்டு வைத்திருக்கிறார்கள். அதில் எதில் பிஞ்சு அதிகமாக இருக்கிறது, பிஞ்சு குருத்து எதில் அதிகமாக இருக்கிறது என்று எடுத்து தேர்ந்தெடுத்து பார்க்கிறீர்கள். அதில் கூடுதலாக முத்திய குருத்து இருக்கிறதா என்று பார்க்கிறீர்கள். பார்த்துவிட்டு மீண்டும் அந்த கடைக்காரரிடம்
இதை 15 ரூபாய்க்கு தர முடியுமா, 10 ரூபாய்க்கு தர முடியுமா என்றெல்லாம் பேரம் பேச முடிகிறது. இல்லை 20 ரூபாய் தான் என்று அவர் கராராக சொன்ன பிறகு 20 ரூபாய்க்கு அந்த பிரண்டை கட்டு வாங்கப்படுகிறது. இப்போது அந்த பொருளின் மதிப்பு 20 ரூபாய், பணம் கொடுத்து விட்டதால் 20 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு அலைபேசி வாங்க வேண்டியிருக்கிறது, புதிய அலைபேசி வாங்க வேண்டியிருக்கிறது. அதற்கு 10,000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். 10,000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. அங்கு நாம் பேரம் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்களாகவே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தள்ளுபடி என்று வைத்து அதை 10,000-ல் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டால் அதை தாண்டி நாம் பேரம் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிவிடுகிறோம். அந்த பொருளினுடைய அலைபேசியினுடைய உற்பத்தி மதிப்பு, உற்பத்தி செலவு என்று பார்த்தால் ஒரு 2,000 ரூபாய் இருக்கும். அதன் பிறகு மற்றவையெல்லாம் எப்படி அடுக்கடுக்காக அந்த பொருளின் விலை கூடிக்கொண்டே வருகிறது என்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அதற்கு செய்யக்கூடிய விளம்பரங்கள், முகவர்கள், அவை போக்குவரத்து செலவு என்று பலவிதமான செலவுகள் இருக்கின்றன. அவற்றை பழுது ஏற்பட்டால் ஒரு ஓராண்டுக்கு அது வாரண்டியில் இருக்கிறது. இதற்கெல்லாம் சேர்த்து தான் அந்த பொருளுக்கு விலை வைக்கப்படுகிறது. இப்போது நாம் பிரண்டையை வாங்கிவிட்டோம், 20 ரூபாய் கொடுத்து வாங்கிவிட்டோம், 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு அலைபேசியை வாங்கிவிட்டோம். இவற்றில் எது மதிப்பு மிக்கது என்றால் பணத்தின் அடிப்படையில் பார்த்தால் அலைபேசி மதிப்பு மிக்கது என்று நமக்கு தெரிகிறது. இந்த பிரண்டை என்னவாக மாறுகிறது என்றால் நீங்கள் துவையல் அரைத்து சாப்பிடலாம். பிரண்டையை துவையல் அரைத்து சாப்பிடலாம். துவையல் அரைத்து சாப்பிட்டால் அது உங்களுக்கு உணவாக மாறுகிறது. தேவையில் இருப்போருக்கு அது மருந்தாக மாறுகிறது. எலும்பு தொடர்பான தொந்தரவில் இருப்பவருக்கு, எலும்பு முறிவு ஏற்பட்டவருக்கு அது மருந்தாக மாறுகிறது. இப்போது ஒரு பிரண்டை உணவாக மாறும்போது அதனுடைய மதிப்பு 20 ரூபாயா என்றால் நிச்சயமாக அதனுடைய மதிப்பு 20 ரூபாய் அல்ல. அது வாங்கும்பொழுது 20 ரூபாய், அது உணவாக மாறிய பிறகு அதற்கு மதிப்பு என்பது வேறு. தேவையில் இருப்போருக்கு, தொந்தரவில் இருப்பவருக்கு அது ஒரு மருந்தாக மாறுகிறது என்னும்போது அந்த மருந்தினுடைய விலை என்பது நிச்சயமாக 20 ரூபாய் அல்ல, அது வேறு. இப்போது நீங்கள் உணவாகவும் எடுத்துக்கொள்ளவில்லை, மருந்தாகவும் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. பிரண்டையை அப்படியே வைத்து விட்டீர்கள், நீங்கள் சாப்பிடவே இல்லை என்று வைத்துக்கொள்வோம். அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தால் அது வீணாக போய்விட்டது. வீணாக போய்விட்ட பிரண்டையை என்ன செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கும்போது உங்கள் வீட்டில் ஒரு தக்காளி செடி இருக்கிறது, ஒரு தொட்டியில் தக்காளி செடி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த தக்காளி செடிக்கு உரமாக இந்த வீணா போன பிரண்டையை அதில் கொட்டுகிறீர்கள். கொட்டிய பிறகு அந்த தக்காளி செடி அதை உரமாக உள்வாங்கி கொண்டு ஒரு 10 நாளிலோ, 15 நாட்களிலோ, 20 நாட்களிலோ ஏதோ ஒரு காலத்தில் ஒரு புதிய தக்காளி செடியை, ஒரு புதிய தக்காளியை, தக்காளி பழத்தை உங்களுக்கு அது விளைவித்து தருகிறது, அந்த செடி விளைவித்து தருகிறது என்றால் இப்போது அந்த பிரண்டை என்னவாக மாறியது என்றால் நீங்கள் உண்ணாமல் தூக்கி எறிந்த, வீணாக தூக்கி எறிந்த அந்த பிரண்டை இன்னொரு தக்காளி பழமாக மாறியிருக்கிறது என்று நாம் பொருள் கொள்ளலாம். அலைபேசிக்கு வருவோம். அலைபேசியை வாங்கிவிட்டீர்கள், அலைபேசியை முடிந்தவரை பயன்படுத்துகிறீர்கள். பயன்படுத்தி முடித்துவிட்டு அதில் பழுதடைந்து விட்டது. பழுதடைந்த பிறகு அதை பழுது நீக்குகிறீர்கள். அதனுடைய உதிரி பாகங்களை மாற்றுகிறீர்கள், பழுது நீக்கி பார்க்கிறீர்கள், பாகங்களை மாற்றுகிறீர்கள். எல்லாமும் செய்து பார்த்து விட்டு பிறகும் அது இதன் மேல் பயன்படாது, இனிமேல் நீங்கள் புதிய அலைபேசி தான் வாங்க வேண்டும் என்கிற ஒரு நிலை வரும்பொழுது அந்த எஞ்சியிருக்கக்கூடிய அந்த ஹேண்ட்செட் அதை என்ன செய்யலாம் என்று பார்த்தால் பழைய இரும்பில் போடலாம், பிளாஸ்டிக் இலை போடலாம் என்று பார்த்தாலும் எவ்வளவுக்கு எடுத்துக்கொள்வார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இரண்டாவதாக, நீங்கள் அப்படி அதை தூக்கி எறிந்தாலும் அது எலக்ட்ரானிக் வேஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நஞ்சு குப்பை. இந்த நஞ்சு குப்பை என்பது என்னவாக மாறுகிறது, அதனுடைய பிரச்சனை என்னவாக இருக்கிறது என்று நம்ம எல்லோருக்குமே தெரியும். சூழலியல் பார்வையாளர்கள் இந்த நஞ்சு குப்பை குறித்து தொடர்ந்து 10 ஆண்டுகளாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போது விலை மதிப்பு மிக்கதாக நாம் கருதிய அலைபேசி என்பது ஒரு நஞ்சு குப்பையாக மாறியிருக்கிறது. ஆனால் 20 ரூபாய் பொருள் மதிப்பில் நாம் வாங்கிய பிரண்டை என்பது இன்னொரு தக்காளி பழமாக மாறியிருக்கிறது. இதுதான் பொருளினுடைய மதிப்பு என்று நான் கருதுகிறேன். எனவே ஒரு பொருளினுடைய மதிப்பு என்பது பணத்தின் மதிப்பால் அளவிடப்படும் வரை நாம் பல பேரழிவுகளை சந்தித்து கொண்டேதான் இருக்க வேண்டும். எனவே பொருளினுடைய மதிப்பை பணத்தை கொண்டு அளவிடார்கள், பணத்தினுடைய மதிப்பை பொருளை கொண்டு அளவிட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. பொருளினுடைய மதிப்பை இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்தபடியாக, ஒரு தொகை யாருக்கு சென்று சேருகிறது, நாம் செலவிடக்கூடிய தொகை யாருக்கு போய் சேருகிறது என்பதில் நமக்கு ஓரளவுக்காவது கவனம் தேவைப்படுகிறது.
நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்பு இருக்கும்போது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்னுடைய நண்பர். அவர் தன்னுடைய 2 குழந்தைகளையும் ஒரு தனியார் பள்ளியில், பெரிய தனியார் பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்துக் கொண்டிருந்தார். 5 ஆண்டுகளுக்கு முன்பேயே அவர் ஒரு குழந்தைக்கு 24,000 ஆண்டு கல்வி கட்டணம் என்று வைத்து 48,000 ஆண்டுக்கு கட்டணமாக அவர் செலுத்துவார், கல்வி கட்டணமாக செலுத்துவார். அது குறித்தெல்லாம் அவ்வப்போது ஏதாவது பேசி கொண்டிருப்பார். ஒரு முறை அவரை சந்தித்த போது அவர் சொன்னார், தன்னுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளியினுடைய உரிமையாளரோ தாளரோ அந்த பள்ளியை நடத்தக்கூடியவர் ஒரு பிரபல நடிகையோடு சுற்றி கொண்டிருக்கிறார், தனிமையில் இருவரும் சந்திப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன, அது குறித்த செய்திகள் எல்லாம் பரவி இருக்கின்றன என்று சொன்னார். கூடுதலாக அவர் எவ்வளவு அந்த நடிகைக்கு செலவு செய்கிறார் என்கிற தகவலையும் ஏதோ ஒரு வகையில் வெளியாகி இருக்கிறது, அது குறித்து பலரும் பேசிக்கொள்கிறார்கள் என்று அவர் சொன்னார். சொல்லிவிட்டு அவர் சொன்னார், அது எப்படியும் அவர் செலவு செய்த தொகை எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு கோடியை நெருங்கக்கூடிய லட்சங்களில் அது இருந்தது. அவர் சொன்னார், நாமெல்லாம் ₹1,000 சம்பாதிப்பதற்கு போக்குவரத்து போலீஸாரிடம் அடியோ திட்டோ வாங்கி கொண்டு பொதுமக்களிடம் வெறுப்பையும் சம்பாதித்து கொண்டு ஆட்டோ ஓட்டி பிழைக்க வேண்டியிருக்கிறது. ஒரு நாளைக்கு ₹1,000 சம்பாதிப்பதற்கு இவ்வளவு சிரமமாக இருக்கிறது. ஆனால் இவர்களெல்லாம் சாதாரணமாக ஒருவரிடம் இவ்வளவு பணத்தை செலவு செய்கிறார்களே என்று சொல்லி வருத்தப்பட்டார். இப்போது நான் அவரிடம் சொன்னேன், நீங்கள் ஆட்டோ ஓட்டி காவல்துறையினரிடம் அடியோ திட்டோ வாங்கி கொண்டு பொதுமக்களின் வெறுப்பையும் சம்பாதித்து கொண்டு கொடுத்த அந்த ₹48,000 அந்த நடிகைக்கு செலவு செய்த தொகையில் அடங்கியிருக்கலாம் அல்லவா என்று நான் சொன்னேன். அதன் பிறகு அந்த ஆட்டோ ஓட்டுநர் என்னிடம் எதுவும் பேசவில்லை. நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பிவிட்டார். இதுதான் பொதுவாக ஒரு செலவு, நாம் செய்யக்கூடிய செலவு யாருக்கு போய் சேருகிறது என்பதில் நமக்கு கவனம் இருக்க வேண்டும், ஓரளவிற்கு முடிந்தவரையில் கவனம் இருக்க வேண்டும் என்று நான் கருதுவது உண்டு. நீங்கள் ஒரு பொருளை வாங்குகிறீர்கள், ஒரு மளிகை பொருளை வாங்குகிறீர்கள் அல்லது காய்கறி பொருளை வாங்குகிறீர்கள், ஏதோ ஒன்றை வாங்குகிறீர்கள் என்றால் அதை விற்பவர் உங்களுக்கு நேரடியாக தெரிந்தவரா என்று நீங்கள் பார்ப்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் நீங்கள் உழைத்த பணத்தை நீங்கள் செலவு செய்கிறீர்கள், அவர்கள் உழைத்த உழைப்புக்காக உங்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், அது பொருளாக விற்பனை செய்கிறார்கள். அந்த பொருளுக்கு பின்னால் உழைப்பு இருக்கிறது. அவர் வணிகராக கூட இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக உழைப்பு இருக்கிறது. எனவே உங்களுக்கு நேரடியாக தெரிந்து ஒருவருக்கு செலவு செய்யும் பொழுது அதில் ஒரு அறம் இருப்பதாக நான் கருதுகிறேன். இது என்னுடைய கருத்து. நீங்கள் உழைத்து செலவு செய்யக்கூடிய ஒரு தொகை முதல் தலைமுறையாக பள்ளிக்கூடத்தை எட்டி பார்க்கும் 2 குழந்தைகளுக்கு கல்வி கட்டணமாக அது அமையலாம். நீங்கள் உழைத்து செலவு செய்யக்கூடிய ஒரு தொகை ஒரு ஏழை பெண்ணின் திருமணத்திற்கு உதவி செய்யலாம். நீங்கள் உழைத்து செலவு செய்யக்கூடிய ஒரு தொகை யாரோ ஒரு மூதாட்டியின் பசித்த வயிற்றுக்கு பசி போக்கக்கூடிய உணவாக மாறலாம். நீங்கள் உழைத்து செலவு செய்யக்கூடிய ஒரு தொகை யாரோ ஒரு கிழவருக்கு மருந்து வாங்குவதற்கு பயன்படலாம். இப்படியாக உங்களுடைய தொகை யாருக்கு போய் சேருகிறது? நாம் தொடர்ச்சியாக செலவு செய்து கொண்டே இருக்கோம். நாம் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய செலவுகளில் உணவுப் பொருளுக்கான செலவு தான் அதிகமானது. ஏனென்றால் உணவுப் பொருளுக்கான செலவைத்தான் நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறோம். எனவே நாம் செய்யக்கூடிய செலவு யாருக்கு போய் சேருகிறது என்பதில் நமக்கு முடிந்த வரையில் ஒரு கவனம் இருக்க வேண்டியது அவசியம் என்று கருதுவேன். அதற்காக எல்லோரும் சிறிய கடைகளுக்கே போங்கள், பெரிய கடைகளுக்கு போகாதீர்கள், பெரிய கடைகளை புறக்கணித்து விடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. இது போன்ற இயற்கை பேரிடர் நடக்கும்போதெல்லாம் பெரிய கடை நடத்துபவர்களில் பலர்தான் முதலில் நிவாரணப் பொருட்களோடு வீதியில் இறங்கி உதவி செய்யவும் வருகிறார்கள். அவர்களிலும் அறச்சிந்தனையாளர்கள் உண்டு. பள்ளி நடத்துபவர்களையும் பள்ளி நடத்தக்கூடிய தாளாளர்கள் உரிமையாளர்களிலும் அறச்சிந்தனை கொண்டவர்கள் உண்டு. பொதுவாக உங்களுடைய முன்னுரிமை பட்டியலில் எளிய வணிகர்களை, எளிய வியாபாரிகளை, எளிமையாக பொருளை விற்பனை செய்பவர்களை, நேரடியாக விற்பனை செய்பவர்களை முன்னுரிமை பட்டியலில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். இந்த இரண்டையும் நீங்கள் செலவு செய்யும் போது மிக முக்கியமானதாக கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அடுத்ததாக நீங்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறீர்கள், உணவுப் பொருள் தவிர்த்த மற்ற பொருட்களை வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக என்னுடைய
பழக்கம் என்னவென்றால், வீட்டிற்கு ஒரு பொருள் தேவை, அது உணவுப் பொருள் அல்ல, வேறு விதமான பொருள். ஒரு மின்விசிறி வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். மின்விசிறி வாங்க வேண்டியிருக்கிறது, முற்றிலும் பழுதாகிவிட்டது, மின்விசிறி வாங்க வேண்டியிருக்கிறது என்று வைத்துக்கொண்டால், அந்த மின்விசிறி நிச்சயமாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா என்று ஒரு முறைக்கு இருமுறை அல்ல, ஒரு முறைக்கு 9 முறை என்னை நானே கேட்டுக்கொள்வேன். ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று வீட்டில் தேவை எழுந்தால், அந்த பொருள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கும் நகராதா என்று நான் கேட்டுக்கொள்வேன். இல்லை, நிச்சயமாக அந்த பொருள் தேவையாக இருக்கிறது என்று மீண்டும் மீண்டும் பதில் வந்தால் மட்டுமே அந்த பொருளை வாங்குவதற்கான உண்மையான தேவை எழுந்திருப்பதாக நான் முடிவு செய்வேன். எனவே ஒரு பொருளை வாங்கும் பொழுது உண்மையிலேயே அவசரத்திற்கு அந்த பொருள் தேவைப்படலாம். அவசரம் முடிந்த பிறகு அந்த பொருள் என்பது ஒரு ஓரமாக வைக்கப்படக்கூடிய பொருளாகவே பெரும்பாலும் இருக்கும். எனவே ஒரு பொருள் வாங்கும்போது உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி அது நகர்த்துகிறதா, உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுகிறதா, உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா, அத்தியாவசிய தேவையாக அந்த பொருள் இருக்கிறதா என்பதில் உங்களுக்கு கவனம் தேவை. தேவை எழும்போதெல்லாம் பொருட்களை வாங்கி கொண்டிருந்தால் பெரும்பாலும் தேவையில்லாத பொருட்களைத்தான் நாம் வாங்க வேண்டியதாக இருக்கும். பொதுவாக உணவுப் பொருட்களை வாங்குவதற்கும் உணவுப் பொருள் அல்லாதவற்றை வாங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. வீட்டில் எப்போதுமே உணவுப் பொருள் என்பது நிறைந்திருக்க வேண்டும். அதாவது காய்கறிகள் பழங்களை தவிர உணவுப் பொருள் என்பது நிறைந்திருக்க வேண்டும். ஒரு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருளாவது இருக்க வேண்டியது அவசியம். நாம் தள்ளி போடுங்கள் என்று சொன்னது அத்தியாவசிய பொருட்களை அல்ல, அத்தியாவசிய பொருட்கள் அல்லாத வேறு பொருட்களை. பொது முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாநகரங்களில். அடுத்த 4 நாட்களுக்கு கடைகள் எதுவும் இருக்காது, வெளியில் போக முடியாது என்றவுடன் உடனடியாக மளிகை கடைக்கு போய் வாங்குவது என்பது ஒரு சிலருக்கு அப்படி இருக்கலாம், அவருடைய பொருளாதார சூழல் அப்படி இருக்கலாம், அதை நாம் தவறு சொல்ல முடியாது. ஆனால் அப்படியான சூழலுக்குள் நம்மை வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்வது தான் என்னுடைய கருத்து. ஒரு மாதத்திற்கு தேவையான அடிப்படையான உணவுப் பொருள் என்பது வீட்டில் இருக்க வேண்டும். முக்கியமாக அரிசி, பருப்பு, மளிகை போன்றவை எல்லாம் இருக்க வேண்டும். அவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது ஒரு மாதத்திற்கு தேவையான பொருட்களை மொத்தமாக வாங்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு வந்துவிட்டால், உங்களுடைய கடைக்காரர், நீங்கள் யாரிடம் பொருள் வாங்குகிறீர்களோ அவருக்கும் உங்களுக்குமே ஒரு உறவு ஏற்பட்டுவிடும். நீங்கள் மிக அதிகமாக பொருட்களை வாங்கக்கூடிய ஒருவராக மாறிவிடுவீர்கள். அதற்கு அடுத்தபடியாக அவர் தரமான பொருட்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்க தொடங்குவார். மிக முக்கியமான நெருக்கடி நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் நினைப்பார். இன்னும் சொல்ல போனால், நெருக்கடியான நேரத்தில் உங்களால் உடனடியாக வங்கியிலிருந்து பணம் எடுக்க முடியவில்லை என்று சொன்னால் கூட, நீங்கள் மாத கணக்கில் மாத பொருளாக வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொண்டால், அவர் அடுத்த மாதம் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. என்று சொல்லிவிட்டு அடுத்த மாதம் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் உங்களுக்கு பொருட்களை தருவார். இப்படியான பல நல்ல மாறுதல்களை அதில் நீங்கள் காண முடியும். எனவே உணவுப் பொருள் என்பது, அதாவது மளிகைப் பொருள் என்பது, ஒரு மாதத்திற்காவது குறைந்தபட்சம் தேவையானதை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அது தாண்டி காய்கறி, பழங்கள் போன்றவை மட்டும், மிக குறைந்த பொருட்கள் மட்டும் அவ்வப்போது வாங்கிக் கொள்ளலாம். இப்படியாக பொருட்களை குறித்த பார்வையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தி கொண்டே வரும்போது, நமக்கு அதில் கவனம் குவியும் பொழுது, நம்முடைய செலவு மீதான என்னென்ன வகைகளில் எல்லாம் செலவு செய்கிறோம் என்பதெல்லாம் நம்முடைய கவனம் குவியும் பொழுது செலவு செய்ய வேண்டிய தேவை என்பதை உங்களுக்கு குறைந்து போகும். கூடுதலாக நீங்கள் அதில் கவனம் செலுத்த தொடங்குவீர்கள். பொதுவாக மாதப்பட்டியல் ஒன்று தயாரிக்கும் பொழுது பல நண்பர்களுக்கு அப்படியான பழக்கம் இருக்கிறது. ஒரு மாதம் ஆகிவிட்டால் இந்த மாதத்திற்கு என்னென்ன செலவு என்று மாதப்பட்டியல் தயாரிக்கும் பொழுது மிக முக்கியமான செலவாக 3 செலவுகள் வந்து நிற்பதை பார்க்க முடியும். முதலாவது வீட்டு வாடகை, 2வது கல்வி, 3வது மருத்துவம். இந்த 3மே மிக முக்கியமான செலவாக இருக்கும். வீட்டு வாடகை என்பது தவிர்க்க முடியாதது. பொதுவாக வசிப்பிடம் என்பது இனிமையானதாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஒரு நெருக்கடியான காலகட்டத்திற்குள் நாம் நுழைய போகிறோம் என்கிற நிலையில் நாம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கிறது. பலருக்கும் வேலை நெருக்கடி, பணி சார்ந்த நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் என்கிற சூழலில் வீடு என்பது மிக இனிமையானதாக, வசிப்பிடம் என்பது உங்களை அரவணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக வாடகையை செலுத்தினால் கூட பரவாயில்லை என்று வைத்துக்கொள்ளலாம். எனவே வாடகை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அதற்கு அடுத்த இடத்தில் இருப்பது கல்வி கட்டணமும் மருத்துவமும். கல்வி கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அதை குறைப்பது
என்று பார்த்தால் வேறு வாய்ப்பே இல்லை. கல்வி கட்டணத்தை குறைப்பதற்கே வாய்ப்பே இல்லை. கல்வி கட்டணத்தை செலுத்துவதை நிறுத்துவதை தவிர வேறு வாய்ப்பே இல்லை. கல்வி கட்டணத்தை செலுத்துவதை நிறுத்துவது என்றால் உடனடியாக உங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளிக்கோ அரசு உதவி பெறும் பள்ளிக்கோ மாற்ற வேண்டும். தனியார் பள்ளிகளிலிருந்து அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளி உங்களுடைய பகுதியிலேயே சற்று தொலைவில் இருந்தால் கூட பரவாயில்லை, நல்ல பள்ளி நீங்கள் தேடி பார்த்தால் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அப்படியான நல்ல பள்ளி, ஓரளவிற்கு நல்ல பள்ளி என்று பெயர் பெற்ற பள்ளி, நீங்கள் நேரிலேயே போய் பார்த்து அவர்களிடம் பேசி, ஏற்கனவே அங்கு படிக்கும் குழந்தைகளின் பெற்றோர்களிடம் பேசி ஒரு முடிவு செய்து அரசு பள்ளிக்கு மாற்றுங்கள் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மாற்றுங்கள். அரசு பள்ளிக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் குழந்தைகளை மாற்றிவிட்டால் என்னுடைய குழந்தை எப்படி நீட் தேர்வை எழுத முடியும் அல்லது ஐஐடி ஜேஇஇ போன்ற தேர்வுகளை எப்படி எழுதி தேர்ச்சி பெற முடியும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்காதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய குழந்தை வளர்ந்து வரும்பொழுது நீட் தேர்வு இருக்குமா ஐஐடி ஜேஇஇ தேர்வு இருக்குமா என்ற கேள்வியை கேட்பதையெல்லாம் விட முக்கியமானது உங்களுடைய குழந்தை வளர்ந்து வரும்போது குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் இருக்குமா சுவாசிப்பதற்கு நல்ல காற்று இருக்குமா என்று கேட்பது மிக முக்கியமானது. நாம் ஏற்கனவே தண்ணீரை காசு கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம், அடுத்ததாக காற்றையும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலை நமக்கு வராது என்றெல்லாம் நினைக்காதீர்கள். நாம் கற்பனைக்கு எட்டாத நம்முடைய கற்பனைக்கு எட்டாத பல சம்பவங்கள் தான் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதெல்லாம் நடக்காது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். எனவே அரசு பள்ளிக்கு மாற்றுவதால் நீட் தேர்வு எழுத முடியுமா என்றெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. உங்கள் குழந்தை மருத்துவராக வேண்டுமென்றால் அந்த குழந்தை மருத்துவராகியே தீரும். உங்கள் குழந்தை பொறியாளர் ஆக வேண்டும் என்று அந்த குழந்தையிடம் விருப்பம் இருந்தால் அந்த குழந்தை நிச்சயமாக ஆகும். அதிலெல்லாம் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒரு குழந்தைக்கு அடிப்படையில் என்ன தேவை என்றால் தாய்மொழி தேவை. தாய்மொழி நிச்சயமாக தாய்மொழியில் படிக்கவும் எழுதவும் தெரிய வேண்டும். அடுத்ததாக ஆங்கிலம் இணை மொழியாக இருக்கிறது, எனவே ஆங்கிலம் நிச்சயமாக தேவை. பேச தெரிய வேண்டும், படிக்க தெரிய வேண்டும், எழுத தெரிய வேண்டும். கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டும், பொருளாதார கணக்குகள் தெரிய வேண்டும். எனவே கணக்கு மிக முக்கியமானது. அதற்கு அடுத்தபடியாக அந்த குழந்தை ஒரு பண்பட்ட மனிதனாக சமுதாயத்திற்கு பயனுள்ள மனிதனாக வாழ வேண்டுமானால் கொஞ்சம் இலக்கியம் படிக்க வேண்டும். இந்த நான்கும் இருந்தால் போதுமானது. கூடுதலாக அந்த குழந்தைக்கு ஏதாவது துறை சார்ந்த விருப்பம் என்பது நிச்சயமாக இருக்கும். அந்த துறை சார்ந்த விருப்பத்தை ஊக்குவிக்கும் விதமாக நீங்கள் ஏதாவது ஒன்று செய்தால் போதுமானது. இந்த அளவில் ஒரு குழந்தையினுடைய கல்வி இருந்தால் போதும். தேவையில்லாமல் உங்களுடைய உழைப்பை கல்வி கட்டணமாகவும் உங்களுடைய குழந்தையின் பால்யகால இனிமையான நாட்களை பள்ளியின் நெருக்கடிகளிலும் விரயமாக்க வேண்டாம். சரி, அரசு பள்ளியோ அரசு உதவி பெறும் பள்ளியிலோ சேர்க்கலாம் என்று முடிவு செய்துவிட்டீர்கள் என்று வைத்துக்கொண்டால் அடுத்ததாக எழும் கேள்வி, அந்த பள்ளிகளில் சரியான உள்கட்டமைப்பு வசதி இல்லை, சரியான கழிப்பறைகள் இல்லை, வகுப்பறைகளில் மின்விசிறி கூட இல்லை, இப்படியெல்லாம் சில பள்ளிகள் இருக்கின்றன, நான் என்ன செய்வேன் என்று பெரும்பாலானோர் என்னிடம் நேரடியாகவே சொல்லியிருக்கிறார்கள். இப்படியான கேள்விகள் எழுவது இயல்பானது. நீங்கள் ஏற்கனவே ஒரு பள்ளியில், தனியார் பள்ளியில், பெரிய பள்ளியில் உங்களுடைய குழந்தைகளை சேர்த்து படிக்க வைத்திருக்கிறீர்கள். அங்கு கட்டணமாக பெரும் தொகையை செலுத்தி வருகிறீர்கள். அந்த தொகையில் ஒரு 50,000 என்று வைத்துக்கொள்வோம், வருடத்திற்கு ஒரு 50,000 ரூபாய் செலுத்துகிறீர்கள் என்று வைத்துக்கொண்டால் அந்த 50,000 ரூபாயிலிருந்து 10%, ஒரு 10% 5,000 என்று வைத்துக்கொள்வோம், அந்த 5,000 ரூபாயை அந்த பள்ளிக்கு நன்கொடையாக கொடுங்கள். அந்த 5,000 ரூபாயில் 3 வகுப்பறைகளுக்கு நீங்கள் மின்விசிறி மாற்றிவிட முடியும். உங்களுக்கு அந்த 5,000 என்பது ஒரு சொற்ப தொகையாக இருக்கும், ஆனால் அந்த அரசு பள்ளிக்கோ அரசு உதவி பெறும் பள்ளிக்கோ அது மிகப்பெரிய தொகை. உங்களை போன்ற ஒத்த கருத்துடைய பெற்றோர்கள் ஒரு இருவர் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தால் அவர்களையும் அந்த பள்ளியில் சேர்க்க சொல்லி அவர்களும் சேர்த்து விட்டால் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஆளுக்கு 5,000 என்று கொடுத்தால் 25,000 30,000 என்று வந்துவிடும். அந்த தொகையை கொண்டு நீங்கள் அந்த பள்ளியில் மிகப்பெரிய மாறுதல்களை செய்துவிட முடியும். ஒரு 5 ஆண்டுகள் உங்களுடைய குழந்தை ஒரு அரசு பள்ளியிலோ அரசு உதவி பெறும் பள்ளியிலோ படிக்கிறது என்றால் அந்த பள்ளியில் மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால் தனிப்பட்ட முறையிலேயே ஏற்படுத்திவிட முடியும். இதெல்லாம் சாதாரணமாக இப்போது பல இடங்களில் நடந்து கொண்டு இருப்பது தான், இதுவுமே கற்பனை எல்லாம் அல்ல, பலரும் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பரவலாக போய் சேர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எனவே கல்வி கட்டணத்தை குறைப்பது என்பது சாத்தியமில்லாது, கல்வி கட்டணத்தை நிறுத்துவது தான் சாத்தியமானது. எனவே பள்ளிகளை மாற்றம் செய்யுங்கள். இது ஒரு நல் வாய்ப்பு. இப்போது ஏப்ரல் மேயிலேயே நமக்கு இத்தகைய ஒரு நிலை வந்திருக்கிறது. ஊரடங்கு, வீட்டில் இருக்கிறோம். இப்போது நாம் பலவற்றை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். எனவே
இது கல்வி ஆண்டின் நடுப்பகுதியில் இப்படி ஒன்று நடந்திருந்தால் உடனடியாக நாம் இப்படியான முடிவுகளை எடுக்க முடியாது. ஆனால் இப்போது முடிவு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு நல் வாய்ப்பு என்று கருதுகிறேன். அடுத்ததாக மருத்துவம். மருத்துவம் என்பது ஒவ்வொருவருடைய மாத வரவு செலவு கணக்கிலும் மிக முக்கியமானதாக, மிக முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மருத்துவத்திற்கும் மருத்துவத்திற்கு செலவு செய்யக்கூடிய தொகைக்கும் சம்பந்தமே இல்லை. எப்படி ஒரு பொருளின் மதிப்புக்கும் அந்த பொருளுக்கான பணத்துக்கும் செலவுக்கும் சம்பந்தம் இல்லையோ அதுபோலவே ஒரு நல்ல மருத்துவம், மருத்துவ சேவை கிடைக்கப்பெற வேண்டுமென்றால் அதிகமாக செலவு செய்ய வேண்டும் என்று எந்த விதிமுறையும் இல்லை. அதிகமாக செலவு செய்தால்தான் நல்ல மருத்துவம் கிடைக்கும் என்றெல்லாம் இல்லை. நீங்கள் உங்களுடைய விருப்பத்திற்குரிய எந்த மருத்துவ முறையை வேண்டுமானாலும் அணுகுங்கள். உங்களுக்கு நவீன மருத்துவத்தில் தான் விருப்பம் இருக்கிறது, நவீன மருத்துவம் தான் எனக்கு சரியானது என்று நீங்கள் நம்பக்கூடிய ஆள் என்றால் பரவாயில்லை, நவீன மருத்துவத்திலேயே நீங்கள் மருத்துவம் பாருங்கள். ஆனால் அதிலேயே குறைவான கட்டணம் வாங்கி கொண்டு சிறந்த மருத்துவ சேவையை வழங்கக்கூடிய மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், எல்லா ஊர்களிலும் இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய கண்களுக்கு எளிதாக தெரிவதில்லை, அவ்வளவுதான். எனக்கு தெரிந்து கும்பகோணத்தில் ஒரு மருத்துவர் இருக்கிறார். எனக்கு 30 ஆண்டுகளாக அவரை தெரியும். நான் குழந்தையாக இருக்கும் போதிலிருந்தே அவரிடம் ஏதாவது எனக்கு நோய் வந்தால், ஏற்பட்டால், தொந்தரவு வந்தால் அவரிடம் அழைத்து போய் காட்டுவார்கள். அவர் இப்போதும் இருக்கிறார். 50 ரூபாய் கட்டணம் வாங்கி கொண்டு மருத்துவம் பார்ப்பார். இப்போது 100 ரூபாய் கட்டணம் வாங்குகிறார். வருகின்ற நோயாளர்களிடம் அவர் அதிகபட்சமாக 2 வார்த்தைகள் தான் பேசுவார். 2 வார்த்தைகள் என்பதே அதிகபட்சம். பலரிடம் அவர் பேசவே மாட்டார். அவர் தொட்டு பார்த்தாலே பலருக்கு உடல் சரியாகிவிடும், நோய் தொந்தரவு நீங்கிவிடும், உடல் குணமாகிவிடும். அதன் பிறகு சும்மா 2 மாத்திரைகள் எழுதி தருவார். அந்த 2 மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுவது அல்லது சாப்பிடாமல் தூக்கிப்படுவது என்பது அவரவர் விருப்பம். பெரும்பாலும் அவர் தொட்டாலே சரியாகிவிடும் என்பதற்காகவே அவரை போய் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் நோயாளர்கள் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள். இப்படியான மருத்துவர்கள், அவர் ஒருபோதும் கட்டணத்தை அதிகமாக உயர்த்தியதில்லை, நிச்சயமாக இந்த மருந்து மாத்திரைகளை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னதில்லை, கூடுதலாக சில பரிசோதனைகளை செய்துவிட்டு வாருங்கள் என்று யாரையும் நிர்பந்தித்ததில்லை. அவர் இப்படியெல்லாம் செய்யாமலேயே நலப்படுத்தி வருகிறார். எனவேதான் அவர் 30 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் மருத்துவம் பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். இப்படியான மருத்துவர்கள் பல இடங்களில் இருக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் அவர்கள் உங்களுக்கு கண்களுக்கு தென்படுவார்கள். எனவே அப்படியானவர்களை பார்த்து கண்டுபிடித்து மருத்துவம் பார்க்கலாம். அல்லது மரபு மருத்துவத்துக்கு திரும்புங்கள். மரபு மருத்துவம் எப்போதுமே உங்களை அரவணைக்க காத்திருக்கிறது. ஆனால் செலவு குறைகிறது என்பதற்காக நீங்கள் மரபு மருத்துவத்திற்கு வராதீர்கள். ஏனென்றால் மரபு மருத்துவத்தை புரிந்து கொண்டு வர வேண்டும். மரபு மருத்துவத்தின் இயல்பு என்ன, மரபு மருத்துவத்தில் சொல்லப்படக்கூடிய மருந்துகள், மருந்து செய்முறைகள் எப்படிப்பட்டவை, அவை உடம்பில் எப்படி வேலை செய்யும், மரபு மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக நீங்கள் யாரை சந்திக்கிறீர்களோ அந்த மரபு மருத்துவர் எப்படியான நோயறிதல் முறைகளை வைத்திருக்கிறார் என்றெல்லாம் புரிந்து கொண்டு மரபு மருத்துவத்திற்கு வாருங்கள். வெறுமனே செலவு குறைகிறது என்பதற்காக மரபு மருத்துவத்திற்கு நீங்கள் வந்தால் அதனால் ஏற்படும் விளைவுகளால் நீங்கள் கூடுதலாக செலவு செய்ய வேண்டி கூட இருக்கலாம். எனவே மரபு மருத்துவத்தை புரிந்து கொண்டு தான் நீங்கள் வர வேண்டும். இப்படியாக கல்வி மருத்துவம் இரண்டுக்குமே கூடுதலாக செலவு செய்வது என்பது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்ற அடிப்படையில் நீங்கள் ஒரு முடிவை எடுத்தாக வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக நான் நினைக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக கடன்கள் வாங்குவது. பொதுவாக கடன் வாங்குவது, கடன் பொருளாதாரத்தில் இயங்குவது என்பது பெரும்பாலானோரின் பழக்கமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் கடன் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை ஒரு பழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர் அது சரியான பொருளாதார வழிமுறை என்று சொன்னவர்கள் கூட இருக்கிறார்கள். நீங்கள் எப்போதும் கடனிலேயே இருந்தால்தான் உங்களால் உழைக்க முடியும் என்றெல்லாம் சொன்னவர்கள் இருக்கிறார்கள். அப்போதுதான் உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும், அந்த நெருக்கடி இருந்தால்தான் நீங்கள் கூடுதலாக வேலை செய்வீர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். எனக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு கிடையாது. கடன் என்றால் உங்கள் ஊரில் கைமாற்று என்று சொல்வோம், ஊர் பக்கத்தில் அப்படி சொல்வோம். கைமாற்று என்றால் யாரிடமாவது வட்டி இல்லாமல் ஒரு 1000, 2000 அல்லது அதிகபட்சமாக ஒரு 5000, 10000 என்று வாங்கி கொண்டு ஒரு மாதம், 2 மாதத்தில் தருகிறோம் என்று சொல்லலாம். அதில் ஒரு பகுதி தொகையை கொடுத்துவிட்டு இன்னொரு 2 மாதம் கழித்து இன்னொரு பகுதி தொகையை கொடுப்பது, இதெல்லாம் வட்டி இருக்காது, தெரிந்தவர்கள் நண்பர்களிடம் வாங்குவது, இது கைமாற்று. இப்படியான ஒன்று அவ்வப்போது தேவைப்படும், இதில் தவறேதும் இல்லை. ஆனால் வட்டிக்கு கடன் வாங்குவது என்பது நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரத்தில் என்றாவது ஒரு நாள் சிக்கலை ஏற்படுத்திய தீரும். பலருமே
என்ன செய்வார்கள் என்றால், தொடர்ச்சியாக தங்களுடைய வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கும், இந்த வியாபாரத்திற்கு என்றைக்குமே முட்டுக்கட்டை இருக்காது, தொடர்ச்சியாக வேலை இருந்து கொண்டே இருக்கும், இந்த வேலைக்கு எப்போதுமே ஒரு தடை வராது, வருமானம் வந்து கொண்டே இருக்கும், எனவே நாம் எப்படியாவது வாங்கிய கடனை அடைத்து விடலாம், கட்டிவிடலாம் என்றெல்லாம் அதிகபட்சமாக வட்டிக்கு கடன் வாங்கி இப்படியான ஒரு பேரிடர் வரும்போது என்ன செய்வது என்று கவலையில் இருப்பவர்கள் நிறைய பேரை நான் பார்த்து வருகிறேன். ஒருவேளை நிலைமை சீரான பிறகு, ஊரடங்கெல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் அந்த கடனிலிருந்து மீண்டு வர முடியும். ஆனால் இந்த 2 மாதத்தில் அவர்கள் அடைந்த மனவேதனை இருக்கிறதே, அந்த மனவேதனையை எதை கொண்டு ஈடு செய்வார்கள்? இந்த மனவேதனை ஏன் வந்தது என்றால் கடன் வாங்கியதால் தானே வந்தது என்பதை உணர வேண்டும். ஒரு நண்பர், என்னுடைய நண்பர் ஒருவர் தன்னுடைய குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார். முதலாவது பிறந்தநாள், குழந்தை பிறந்து முதல் பிறந்தநாள் கொண்டாட வேண்டும், அதை பெரிய அளவில் கொண்டாட வேண்டும், அதற்கு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் தேவைப்படுகிறது, எனவே வங்கியில் தனிநபர் கடன் வாங்கி அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வைக்கப் போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தார். அப்போது நான் அவரிடம் கேட்டேன், ஏன் நீங்கள் பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என்று கேட்டேன். இல்லை, குழந்தை பிறந்து இது முதலாவது பிறந்தநாள், இந்த பிறந்தநாளை நாம் நிச்சயமாக கொண்டாட வேண்டாமா? அதை கொண்டாட வேண்டும் தானே என்று சொன்னார். சரி, அப்படினால் ஏன் இவ்வளவு செலவு செய்து கொண்டாட வேண்டும் என்று கேட்டேன். ஏனென்றால் அந்த குழந்தை வளர்ந்து சிறுவனாகவோ அல்லது ஒரு வாலிப வயதுக்கு வரும்பொழுது அந்த குழந்தையிடம், உன்னுடைய முதல் பிறந்தநாளை நாங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடினோம் பார்த்தியா என்று பிறந்தநாளின் போது எடுக்கப்பட்ட ஒளிப்படங்களையும் காணொளி காட்சிகளையும் காட்டினால் அந்த குழந்தை மகிழ்ச்சி அடையும், பெருமைப்படும், எங்களை குறித்து பெருமைப்படும் அல்லவா, அதனால்தான் இப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். சரி, நல்லதுதான். அந்த குழந்தை வளர்ந்து வந்த பிறகு உன்னுடைய பிறந்தநாளை நாங்கள் இப்படியெல்லாம் கொண்டாடினோம் என்று சொல்லி நீங்கள் காணொளி காட்சியையும் ஒளிப்படங்களையும் இந்த ஆல்பம் போன்றவற்றையெல்லாம் காட்டுங்கள், அந்த குழந்தை மகிழ்ச்சி அடையட்டும். கூடுதலாக உன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு அப்போது எங்களிடம் பணம் இல்லை, எனவே வங்கியில் தனிநபர் கடன் வாங்கி தான் இந்த பிறந்தநாளை கொண்டாடினோம், அந்த கடனை அடைப்பதற்கு இவ்வளவு நாள் ஆனது, அதற்காக இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் என்கிற தகவலையும் அந்த குழந்தையிடம் சொல்லுங்கள். அப்போதும் அந்த குழந்தை மகிழ்ச்சி அடைகிறதா, பெருமை அடைகிறதா என்று பாருங்கள் என்று சொன்னேன். அதன் பிறகு அவர் குழந்தைக்கான முதல் பிறந்த நாளை எப்படி கொண்டாடினார் என்று எனக்கு தெரியாது, அவரும் சொல்லவில்லை, நானும் கேட்கவில்லை. கடன் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இப்படித்தான் உருவாகிறது. ஏன் கடன் வாங்க வேண்டும்? நீங்கள் கடனே வாங்கக்கூடாது என்று முடிவெடுத்துவிட்டால் கடன் வாங்க வேண்டிய சூழல் என்பதே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகும். இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் ஒரு செலவையோ அல்லது ஒரு செயலையோ கடன் வாங்கித்தான் செய்ய வேண்டும் என்று நிலை இருந்தால் நீங்கள் அந்த செலவையே செய்யக்கூடாது, செய்ய தேவையில்லை, அந்த செலவை நீங்கள் செய்ய தேவையில்லை என்றுதான் பொருள். உங்களிடம் கையில் என்ன இருக்கிறதோ அதற்கான செலவு தான் உங்களுக்கு முன்னால் இருக்க வேண்டும். கையில் இல்லாத பணத்திற்கு செலவு கூடுதலாக வருகிறது என்றால், நீங்கள் கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றால், அந்த செலவு நீங்கள் செய்யப்பட வேண்டிய செலவு அல்ல, எனவே அதற்கு ஏதோ ஒரு மாற்று ஏற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. எனவே ஒருபோதும் நீங்கள் கடன் வாங்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வர வேண்டும். இதற்கு மேலாவது கடனை வாங்கக்கூடாது என்கிற முடிவுக்கு நீங்கள் நிச்சயமாக வர வேண்டும். அதற்கான காலம் உருவாகிவிட்டது. அதற்கு அடுத்தபடியாக சேமிப்பு. பொதுவாக நம்முடைய சமூகமே சேமிப்பு சமூகமாக இருந்தது, சேமிக்கக்கூடிய பழக்கம் நம்முடைய உயிர் நாடியாக இருந்தது. பணமதிப்பு நீக்கம் நடந்தபோது எத்தனை கிழவிகளும் கிழவர்களும் தாங்கள் சேமித்து வைத்திருந்த சுருக்கு பையில் சேமித்து வைத்திருந்த பணத்தை மாற்றுவதற்காக வங்கிகளில் வரிசைகளில் நின்றார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எத்தனை வயதானவர்கள் வங்கிகளில் நின்றார்கள், மயக்கமுற்றார்கள், இவர்களுக்கெல்லாம் சேமிக்க வேண்டும் என்று யார் சொல்லிக் கொடுத்தது? எத்தனை வயதானவர்கள் பணத்தை சேமித்த பணத்தை மாற்ற வேண்டும் என்று நின்று கொண்டிருந்தார்கள்? கிராமப்புறங்களில் ஒருவர் இறந்து போனால் இறுதிச் சடங்குக்கு செய்ய வேண்டிய செலவை சாவு முதல் என்று சொல்வார்கள். அப்படியான சாவு முதலை சேர்த்து தலைமாட்டில் வைத்து கொண்டு இறந்து போன கிழவிகள் எத்தனையோ பேரை எனக்கு தெரியும். தன்னுடைய இறுதிச் சடங்குக்கு ஆகும் செலவை கூட தன்னுடைய சந்ததிகள் கஷ்டப்பட்டு எந்த வகையிலும் கடன் வாங்கியோ உடன் வாங்கியோ செலவு செய்யக்கூடாது, அதற்கான சேமிப்பையும் நானே செய்துவிட்டு போகிறேன் என்று சில்லறை காசுகளாக, சில்லறை நோட்டுகளாக சேர்த்து தலைமாட்டில் வைத்து கொண்ட கிழவிகள் பல பேரை நான் பார்த்திருக்கிறேன், நேரடியாக பார்த்திருக்கிறேன்.
சேமிப்பு என்பது நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கமாக இருந்திருக்கிறது. சிந்து பைரவி என்று ஒரு படம், அந்த படத்தில் ஒரு வயதானவர் அவர் ஒரு வேலையிலிருந்து ஓய்வு பெற்று ஓய்வூதியம் பெறக்கூடிய ஒருவர் ஒரு இரும்பு பெட்டியில் தன்னுடைய மாத ஓய்வூதியத்தை அவ்வப்போது வாங்கி பூட்டி பூட்டி வைத்துக்கொண்டு சேமித்து வைத்துக்கொண்டே வருகிறார். வெளியில் போகும்போதெல்லாம் அதை திறந்து பார்த்துவிட்டு வைத்துக்கொண்டே போகிறார். அந்த படத்தின் நாயகன் சிவகுமார் திடீரென ஒரு பணத்தேவை ஏற்பட்டவுடன் அந்த பெட்டியை உடைத்து அந்த பணத்தை எடுத்து விடுகிறார். இதை அறிந்தவுடனேயே அந்த முதியவர் உடனடியாக இறந்து போய்விடுகிறார். இது அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி. எப்படி ஒரு சேமிப்பு தன்னுடைய உயிர் நாடியாக இந்த சமூகம் வைத்திருந்தது, வயதானவர்களுக்கு சேமிப்பு என்பது எப்படி ஒரு ஆன்ம பலத்தை கொடுத்தது என்பதை உணர்த்தக்கூடிய காட்சி அது. இப்படித்தான் நாம் இருந்தோம். திடீரென எதற்கெடுத்தாலும் கடன் வாங்கலாம், மாதத்தவணை கட்டிக்கொண்டு பொருட்களை வாங்கலாம், வாகனங்களை வாங்கலாம், வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கலாம் என்பதெல்லாம் நவீன பொருளாதார கோட்பாடுகள் நமக்கு சொல்லிக் கொடுத்தவை. கிராமங்களில் மண்ணாலான வீடுகளை கட்டுவார்கள். சுவர்களெல்லாம் மண் சுவர்கள் இருக்கும், மேலே கூரை வைவார்கள். அப்படியான மண்ணாலான சுவர்களை கட்டும் பொழுது ஒரு பெரிய இரும்பு பெட்டியை சுவருக்குள்ளாக வைத்து பூசி விடுவார்கள். சுவருக்கு உள்ளே ஒரு இரும்பு பெட்டி இருக்கும், வெளியிலிருந்து பார்த்தால் அந்த இரும்பு பெட்டி இருப்பது தெரியாது. ஆனால் ஒரு துளை இருக்கும், அதாவது உண்டியல், உண்டியல் போல ஒரு துளை மேலே இருக்கும். அந்த துளையில் அவ்வப்போது காசு போட்டுக்கொண்டே வருவார்கள். அந்த உண்டியல் சுவருக்கு உள்ளேயே இருக்கும், யாருக்குமே தெரியாது. வெளியிலிருந்து வருவோருக்கு யாருக்குமே இந்த இடத்தில் உண்டியல் இருக்கிறது, சுவருக்குள் உண்டியல் இருக்கிறது என்றே தெரியாது. ஒரு வீட்டில் 5 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் 5 உறுப்பினர்களுமே பாரபட்சம் இல்லாமல் அவரவருக்கு கிடைக்கக்கூடிய தொகையில் ஏதாவது ஒன்றை அவ்வப்போது கோயில் திருவிழா வரும்போது, தீபாவளி பொங்கல் வரும்போது கொஞ்சம் கூடுதலாக அதில் தொகையை போடுவார்கள். மற்றபடி நினைவுக்கு வரும்போதெல்லாம் அதில் ஏதாவது ஒரு தொகையை போட்டுக்கொண்டே வருவார்கள். ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆன பிறகு அந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் பலருக்கும் திருமணமாகியிருக்கும், குழந்தைகள் வளர்ந்திருப்பார்கள். இப்போது வீட்டை விரிவுபடுத்த வேண்டிய தேவை வந்துவிடும். இப்போது கூடுதலாக 2-3 அறைகள் தேவைப்படலாம், அல்லது கூடுதலாக முற்றம் தேவைப்படலாம், சமையல் அறையில் 2 சமையல் அறை வைத்து கட்ட வேண்டிய தேவை இருக்கலாம். இப்படியெல்லாம் வரும்பொழுது அந்த வீட்டை இடிப்பார்கள், சுவரை இடிப்பார்கள், மண் சுவரை இடித்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த இரும்பு பெட்டியை எடுத்து அதில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அந்த பணத்திலிருந்தே புதிய வீட்டை கட்டிவிடுவார்கள். ஏனென்றால் அது 20 ஆண்டுகால சேமிப்பு. 20 ஆண்டுகால சேமிப்பில் ஒரு புதிய வீடு, மண் வீடு கட்டும் அளவிற்கு அங்கு சேர்ந்திருக்கும். இது நம்முடைய பழக்கமாக இருந்தது. கூரையில் வேய்ந்திருக்கக்கூடிய மூங்கில், மூங்கிலில் ஒரு 2-3 கணுக்களில் துளைகளை, கணுக்களில் துளைகளை இட்டுவிட்டு மேலே ஒரு சின்ன ஒரு காசு நுழையக்கூடிய அளவில் ஒரு 10 ரூபாய் நோட்டை 4 மடித்து உள்ளே சொருக முடியும் அந்த அளவிற்கு ஒரு துளை போட்டுவிட்டு அந்த துளையில் காசு சேர்த்தவர்களெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். பொதுவாக சாதாரணமாக வீடுகளில் இதெல்லாம் இருக்கும். ஒரு 3 குழந்தைகள் இருக்கிறது என்றால் 3 குழந்தைகளுக்கும் ஆளுக்கு ஒரு மூங்கிலில் துளை போட்டு விட்டு கொடுத்து விடுவார்கள். இப்படித்தான் இருக்கும். அவர்களெல்லாம் வந்து சேமித்து கொண்டே வருவார்கள். வீட்டுக்கு கூரை மாற்றும்போது எந்த மூங்கிலில் பணம் இருக்கிறது, உண்டியல் இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியும். அந்த மூங்கிலை மட்டும் வெட்டி எடுத்து அதில் இருக்கக்கூடிய தொகையை எடுத்து செலவு செய்வார்கள். பெண்கள் சேமிப்பு செய்வதில் தனித்துவம் வாய்ந்தவர்கள். வேலைக்கு போகின்ற பெண்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகாத பெண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களிடம் ஒரு சேமிப்பு நிச்சயமாக இருக்கும். அதை சிறுவாட்டு காசு என்றெல்லாம் கிராமங்களில் சொல்வார்கள். அப்படி ஒரு சேமிப்பு இருக்கிறது என்பதே யாருக்கும் தெரியாது, அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கே தெரியாது. இதற்கு மேல் வீட்டில் வழி இல்லை, நெருக்கடி வந்துவிட்டது, பண நெருக்கடி வந்துவிட்டது, வேறு வழியே இல்லை என்கிற நிலையில் அந்த சேமிப்பு வெளியே வரும். இப்படியெல்லாம் தான் நாம் இருந்தோம், இப்படியெல்லாம் தான் நாம் வாழ்ந்தோம். ஆனால் இப்போது அப்படியா இருக்கிறது? சேமிப்பு என்பது எப்படி இருக்கிறது என்றால் முன்கூட்டியே ஒரு பொருளை வாங்கிவிட்டு அதற்கு கடனாக மாறியிருக்கிறது. ஆனால் முன்கூட்டியே சேமித்து விட்டு அந்த பணத்திலிருந்து பொருளை வாங்குவது, வீடு கட்டுவது என்பதெல்லாம் சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது. எனவே சேமிப்பு என்பது மிக முக்கியமானது. சேமிப்பை பல விதங்களில் நீங்கள் மேற்கொள்ள முடியும். அதாவது குறுகிய கால சேமிப்பு, 1 மாதத்திற்கான சேமிப்பு, நடுத்தர கால சேமிப்பு, 1 ஓராண்டுக்கான சேமிப்பு, நீண்ட கால சேமிப்பு, 20 ஆண்டுகளுக்கான சேமிப்பு என்று நீங்கள் பல விதங்களில் பிரித்து தனித்தனியாக சேமிக்க முடியும். பொதுவாக தீபாவளி பண்டிகை வரும்பொழுது ஒரு சிலர் இருக்கிறார்கள், எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒரு 10 பேருக்கு துணி எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு 10 பேருக்கு ஏன் துணி எடுக்க வேண்டும் என்பதே ஒரு கேள்விதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் 10 பேருக்கு துணி எடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் தீபாவளிக்கு நிறைய பச்சனங்கள் செய்ய வேண்டியிருக்கும், பலகாரங்கள் வாங்க வேண்டியிருக்கும்,
அப்புறம் பட்டாசு போன்றவையெல்லாம் வாங்க வேண்டியிருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 20,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு வகையில் தீபாவளிக்கு முன்பே கடன் வாங்கி அல்லது ஏதாவது ஒன்றை கொடுத்து இங்கிருப்பதை அதில் போட்டு அங்கிருப்பதை இதில் போட்டு தொழிலுக்கு வைத்திருக்கக்கூடிய பணத்தை எடுத்து செலவு செய்வது இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி செய்யக்கூடியதை நான் பார்த்திருக்கிறேன். அதை குறித்தெல்லாம் ஒரு சிலர் என்னிடம் பகிர்ந்து கொள்வார்கள். தீபாவளி என்பது ஊரடங்கை போல திடீரென வரக்கூடிய ஒன்றா என்றால் இல்லை, அது ஆண்டுதோறும் வருகிறது. நிச்சயமாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வருகிறது. ஏன் மாதம் மாதம் ஒரு தொகையை வங்கியிலோ அல்லது வேறு வகைகளிலோ மாதம் ஒரு 2,000 ரூபாய் என்று சேர்த்து வைத்து செப்டம்பர் மாதம் அது முதிர்ச்சி அடைந்து வருவதைப் போல ஒரு சேமிப்பை செய்யக்கூடாது என்று சொன்னால் அப்போதுதான் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்று யோசித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதே போல தான் கல்வி கட்டணமும். கல்வி கட்டணம் வேண்டாம் என்பதுதான் நம்முடைய கொள்கை. ஆனால் கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால், ஜூன் மாதத்தில் கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும் என்றால் அதற்கான கட்டணம் மே மாத இறுதியிலேயே உங்களுக்கு ஒரு சேமிப்பு முதிர்ச்சி அடைந்து உங்களுடைய கைகளுக்கு வருவதாக நீங்கள் ஒன்றை வகுத்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் சரியான பொருளாதாரத்தில் இருந்தால் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு செலவுக்கான சேமிப்பு முன்னேயே உங்களிடம் இருக்க வேண்டும், இருந்திருக்க வேண்டும். எனவே அப்படியான சேமிப்பு என்பது மிக முக்கியமானது. எனவே சேமிப்பு என்பது பல்வேறு விதங்களில் நாம் வடிவமைத்து கொள்ள முடியும். அதை நீங்கள் வங்கியில் சேமிப்பீர்களா அல்லது வேறு விதங்களில் சேமிப்பீர்களா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஏனென்றால் இதன் பிறகு வங்கி இருக்குமா இருக்காதா, அஞ்சலகம் இருக்குமா இருக்காதா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் சொல்கிறேன், ஏதாவது ஒரு வகையில் சேமிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் நிச்சயமாக சேமிக்க முடியும். அந்த வகையில் சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்போது ஊரடங்கு முடிந்து ஒரு கடுமையான காலகட்டத்திற்குள் நாம் அனைவருமே நுழையப் போகிறோம் என்று எல்லோருக்குமே தெரியும். இதன் பிறகு பொருளாதாரம் எப்படி இருக்கும், அரசாங்கம் எப்படி நடந்து கொள்ளும், நிறுவனங்கள் எப்படி கையாளும், பணியாளர்களையும் ஊழியர்களையும் கையாளும், வணிகம் எப்படி நடக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் தெரியாது. மிகப்பெரிய கவலையில்தான் நாம் அனைவருமே இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் இன்னும் கூடுதலாக ஒரு ஊக்கத்துடனும் உத்வேகத்துடனும் ஊரடங்குக்கு பின்பான வாழ்க்கையில் நாம் நுழைய வேண்டியிருக்கிறது. நம்முடைய அணுகுமுறையில் நிறைய மாற்றங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்த எந்த விதமான அணுகுமுறையும் இதற்கு மேல் நமக்கு பலன் அளிக்குமா என்பது சந்தேகம்தான். நீங்கள் பணியாளராக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தினுடைய பணியாளராக இருக்கலாம், ஊழியராக இருக்கலாம், தொழிலாளராக இருக்கலாம், வணிகம் செய்யக்கூடியவராக இருக்கலாம், பெரிய தொழில் நிறுவனத்தின் அதிபராக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஊரடங்குக்கு முன்பான நிலை வேறு, ஊரடங்குக்கு பின்பான நிலை வேறு. உங்களுடைய அணுகுமுறையில் மாற்றம் நிச்சயமாக தேவை என்பதை இந்த ஊரடங்கு உணர்த்துகிறது. எனவே இப்படியான காலத்தில் எளிய மனிதர்கள் நாமெல்லாம் எளிய மனிதர்கள், எளிய மனிதர்களாகிய நம்மிடம் பணபலம் இல்லை, அரசியல் பின்புலம் இல்லை, முடிவுகளை எடுத்து ஒன்றை மாற்றுவதற்கான அதிகாரம் இல்லை. நம்மிடம் உழைப்பு மட்டும்தான் இருக்கிறது. எனவே அந்த உழைப்பு தான் நமக்கான மூலதனமாக இருக்க முடியும். எனவே கூடுதலாக உழைப்பதற்கு ஊக்கத்துடனும் உத்வேகத்துடனும் உழைப்பதற்கான தேவை எழுந்திருக்கிறது. எனவே அதை உற்சாகத்துடன், கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு உற்சாகத்துடன் ஒரு புதிய பொருளாதார சூழலுக்கு நாம் நுழைய வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த வகையில் இந்த செலவு சிக்கனம் சேமிப்பு என்கிற உரை நிறைவு செய்யப்படுகிறது. இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம், கருத்துகள், கேள்விகள் இருந்தால் பின்னூட்டத்தில் குறிப்பிடுங்கள். அடுத்த முறை அவற்றுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி.